பொன்னியின் சாய் விட லைஃப் எனக்கு வேற எதுவும் முக்கியம். ரெட்டை கொலை, அதுல ஒண்ணு ப்ரொஃபஷனல் மர்டர், இன்னொன்னு பர்சனல். இதெல்லாம் கேட்டா நான் ஜட்ஜ் இருந்தாலே ஃபரல் தர மாட்டேனே. அண்ணிருக்கே வந்து தண்ணி காட்டினவர் அண்ணன் அப்படின்ட்டு அவன் வந்து கூப்பிட்டு வேலை கொடுக்குறாங்க, அதுவும் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. உங்ககிட்ட என்ன கொஸ்டின் கேட்டான், டே இது அவங்க தானே சொன்னாங்க, டே இதெல்லாம் ஒரு கொஸ்டின்ன்ற மாதிரி இருக்கும். பரவிச்சு ப்ரோ. இவ்வளோ சக நடிகர் வந்து இன்னொரு நடிகரோட படத்தில் வந்து கெஸ்டாக வருது, கேமியோ வருது அப்படிங்கிறது வந்து நான் தான் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணி விட்டேன். ஜீவா சார்லாம் இருக்கிற இடத்துல தான் நம்ம இருக்கிறோமா? ஓகே, அவருக்கு தெரியாது, இதெல்லாம் தெரியாத விஷயங்கள். தேங்க்யூ ப்ரோ. ஸோ அந்த மாதிரி வெக்கமாக இருக்குது ப்ரோ. இருந்தாலும் நீங்க கேட்டிருங்க உள்ளே தெளித்த இந்த மாதிரியான ஜனர் வரப்ப சார் அதில் அதை பண்ணோம் சார். அந்த கவுண்டர் சாரோட ரீப்ளேஸ்மெண்ட், அதனால தான் இன்ன வரைக்கும் சாரோட உள்ளத்தை அளித்தாவ ரீமேக் பண்ணாமல் வச்சிருக்காரு. மச்சி ஒரு கோட் ட்ரெஸ் சொல்ல, நான் ஒரு டைலாக் சொல்லிட்டா, நான் அலுவலியே கண்ணு வேறு. ஆதன் சிமனைகள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. எஸ் இன்னைக்கு லாஸ்ட் மிஞ்செல்லாம் ஒரே கேங்கில் சேர்ந்தா எப்படி இருக்குமோ அப்படிதான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். இவ்வளோ நேரம் இவங்க ரெண்டு பேர்த்து ரசிச்சிட்டு இருந்தேன், அதுதான் நான் சொல்லணும். ஆனால் நான் அப்படி இல்லைன்னு எனக்கு இல்லை, எனக்கு தெரியும்பா நம்ம ஸ்ட்ரைட்டாக அங்கே தான் அடிப்போம். இல்லை உஷாராக வந்திருக்கிறேன், நிறைய இன்டர்வியூ பார்த்துருக்காரு. ரெண்டு பேரும் தனித்தனியாக ரசிச்சிருக்கோம், அண்ட் ரெண்டு பேரும் சேர்ந்துருந்தா இவ்வளோ அலப்பறைகள் இருக்குன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ தான் ஷோ ஆரம்பிச்சிருக்கீங்க. ரைட், ஓகே. அண்ட் காஃபி வித் காதல் இந்த படத்தோட நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இந்த டீமே பாக்குறப்போ நம்ம சொன்ன மாதிரி இது லாஸ்ட் பெஞ்ச் மாதிரி இல்ல, லாஸ்ட் பெஞ்ச் எல்லாம் ஒரு 10 வருஷமா சேர்த்து வச்சு எப்படி இருக்குமோ அப்படி இந்த டீம்ல இணைஞ்சிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கலர்ஃபுல்லான ஒரு டீமுக்கு நாங்க பெரிய பெரிய வாழ்த்துக்கள் சொல்லணும். இதுல ஜீவனோட பங்கு எங்க இருந்தாலும் ஸ்கோர் பயங்கரமா இருக்கும், ஏன்னா ரன்வீருக்கே வந்து தண்ணி காட்டினவர் அண்ணன் அப்படின்ட்டு கூப்பிட்டு அவன் வந்து கூப்பிட்டு வேலை கொடுக்குறாங்க, அதுவும் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இல்லைண்ணா இதை நான் ஆட் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். இப்போ புதுசாக வந்து பரிமாறினது ஒரு பதவி எடுத்திருக்கீங்க சர்க்காரா, அதுக்க நாங்கள் வெல்கம் பண்ணிக்கிறோம். ஏன்னா இப்போ இந்த சீட்டில் நான் ஏன் பயந்துகிட்டே இருந்தேன்னா, உங்ககிட்ட என்ன கொஸ்டின் கேட்டான், டே இது அவங்க தானே சொன்னாங்க, டே இதெல்லாம் ஒரு கொஸ்டின்ன்ற மாதிரி இருக்கும். வரவிச்சு ப்ரோ. ஹோஸ்ட் ஆங்கர்ஸ் எல்லாம் பயங்கரமாக கலகிறான்ப்பா ஜீவா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பரவிட்டீங்க. நீங்களாம் வந்து ஒன்னா ஒரு என்னது ஒரு இயக்கம் மாதிரி சேர்ந்துட்டீங்க. பார்த்ததுமே நாங்கள் கொஞ்சம் ஜெர்க் ஆகிட்டோம். சரி அடுத்த ப்ரொமோஷன். உங்களோட கஷ்டங்கள்லாம் எங்களுக்கு வந்து உண்மையிலே நல்லா தெரிஞ்சுது. உண்மையிலே நீங்கள் நிறைய ஷோஸ்லாம் ஹோஸ்ட் பண்ணியிருப்பீங்க, ஸோ அதில் ஹோஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய ஒரு டென்ஷன் எதுவுமே இல்லை. ஸோ சிவா அது நான் எவிடன்ஸ் என்னன்னா கண்ணாலே பார்த்தேன். ஆமாம், அவரும் சர்க்கார் ஷோலெலாம் வந்திருந்தார். அது இல்லாமல் அவர் அதுக்கு முன்னாடியே பார்த்துருக்காரு சிவா வந்து ஃபுல்லாக ஷோ வந்து ஹோஸ்ட் பண்றது. அப்புறம் இப்ப நான் வந்து அந்த இது எடுத்திருக்கிறது. நான் ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ணேன் ஆக்சுவலி, ஏலாம் அறிவுன்னு ஒரு படம், முருகதாஸ் சார் ஆடியோ லான்ச். நான் தான் நீங்க ஹோஸ்ட் பண்ணி பயங்கர கஷ்டமா இருந்திருக்குமே. லக்லி பின்னாடி வந்து சிவகார்த்திகேயன் இருந்தாரு, அவர் இல்லைன்னா சொல்லி சொல்லி அவர் சொல்ல சொல்ல நான் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். உண்மையில இப்போ சிவகார்த்திகேயன், டிடி, லைக் ரம்யா, லாட் ஆஃப் ஹோஸ்ட், அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப கஷ்டமான வேலை தான்ப்பா அப்படின்னு சொல்லி. இப்போ அன்னைக்கு அர்ச்சனா கூட நான் மீட் பண்ணும்போது சொன்னேன், இப்போ எப்படிப்பா 5 hours 6 hours உட்காருறீங்க ஷூட்டிங்னா, எங்களுக்கு ஷார்ட் ஓகே சார் அப்படின்னா எங்களுக்கு ஒரு கேப் கிடைக்கும் கேமரா மாற்றும் போது. பட் இங்கே அப்படி இல்லை, லைக் கண்டினியூஸாக பின் ஷூட்டிங். சார் எனிவேஸ், நம்ம வந்து காஃபி வித் காதல் அதிகமாக வந்துருக்கிறோம், நம்ம வேற என்னென்னமோ பேசிட்டு இருக்கோம். இல்லை வழிகள் பேசியிருந்தேன் இந்த இடத்துல, ஏன்னா எங்களோட வழிகள். அதனால நாங்கள் நீங்கள் முன்னெடுக்கிறப்ப எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு, அப்போட ஜீவன் எங்களுக்காக குழு கொடுக்குறாரு அப்படின்ட்டு காதில் பேசிட்டு இருக்காங்களா? ஆமாம் ஆமாம், அது நம்ம அதாவது இப்போ சமீபத்தில் கூட நாங்கள் அந்த ஷோ ஒன்று பண்ணோம். ஷோவில் வந்து கீக்கி வந்து ஒரு காம்பேர் பண்ணுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வந்திருக்கும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீக்வன்சஸ் ப்ரோ. அதில் எப்படின்னா ஒரு சிச்சுவேஷன் கொடுத்துருவாங்க. இப்போது ஹலோ எல்லோரும் வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க, இப்போ யார் வராங்க பார்த்துட்டிங்கன்னா, இப்போ தலா அஜித் சார் வந்துட்டார் அப்படியே வண்டியிலேருந்து இறங்கிட்டார், இறந்தவொன்னொன்னு ஓகே ஓகே பின்னாடி நீ கவுண்ட் டவுன் கொடு, கவுண்ட் டவுன் கொடு, 10 9 8 7 ஓகே இப்போது அஜித் சார் வந்ததுனால நம்ம இப்போ ஒரு கவுண்ட் டவுனில் ஆரம்பிப்போம். ஸோ 10 9 8 7 6 ஐயோ அஜித் சார் வரலப்பா, இது அஜினி சூப்பர் ஸ்டார் சார் வந்துருக்காரு அப்படின்னு அப்படிலாம் நாங்கள் வந்து சொல்லிவிடுவோம், அஜித் சார் வந்திருக்காருன்னு நாங்கள் சும்மா ஏமாத்தோம் அப்படின்னு ரொம்ப அழகாக கீக்கி அவர் வந்து எப்படி அவங்க வந்து சமாளிப்பாங்க அப்படி விஜயும் கீக்கியும் ஒரு ஒரு ஷோ வந்து அந்த ஷோல வந்து அனாக்ட் பண்ணியிருப்பாங்க.
பா ரொம்ப கஷ்டம் பா ஹோஸ்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஏன்னா ஸ்பான்டேனியஸா இருக்கிற ஒரு விஷயம். தேங்க்யூ சோ மச். இம்ப்ராம்ப்டா வர ஒரு விஷயம், ஆடியன்ஸும் தளர விடக்கூடாது, அவங்களும் வந்து ஷோவை அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டே இருக்கணும், பேலன்ஸ்டா கொண்டு வரணும். ஸோ நாங்கள் எல்லாருமே அந்த ஷூஸ்ல இருந்துருக்கிறோம். ஸோ வி ரியலி அப்ரிஷியேட் யூ. எஸ், எங்களுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷன், அது இல்லாமல் எங்களுக்கு முன்னாடி இந்த சீனியர்ஸ் நிறைய கற்றுக்கிட்டோம். டக்குன்னு ஜீவனை பார்த்து நாங்கள் இன்னும் நிறைய எடுத்துக்கணும் அப்படின்றப்போ அந்த காஸ்ட்யூம் எல்லாமே வந்து வேற லெவலில் பண்ணிட்டு இருக்கீங்க, கண்டினியூவாக பண்ணணும். இந்த கொஸ்டின்லேருந்து உங்கள்கிட்ட நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அண்ட் ரெண்டு பேரோட காம்போ, இந்த மாமே மச்சான் ஒருவன்ற மாதிரி ரெண்டு பேரும் அடுத்தடுத்த படங்கள்ல எங்களுக்கு இந்த டீம் பிடிச்சிருக்கு, இந்த காம்போ பிடிச்சிருக்கு அப்படின்னு எடுத்துக்கணும். டாக் டீம் எப்படி நான் சேர்ந்தீங்க? ஆனால் இவர் நம்ம அடக்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு இவர் யாருனாலும் பங்கமாக கலாய்ச்சி விட்டுருவார் அப்படின்னு விஷயம். எப்படி இந்த டாக் டீம் சேர்ந்தீங்க? இல்லை எனக்கு ஆக்சுவலி வந்து ஜென்ரலாக ஃப்ரம் த பிகினிங்லேருந்தே நான் பகவதி படம் பண்ணிட்டு அப்புறம் சென்னை 20 சுப்பிரமணியபுரம் படம் போது நம்ம ஒருத்தர் அட்மையர் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு எப்பவுமே டார்லிங் படத்தை பார்த்தாலே ஒரு ஒரு அப்படியே நம்ம படம் நம்ம நம்மளும் இந்த படம் பண்ணிருக்கலாமே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் பார்க்க ரொம்ப ஈஸியாக இருக்கும், பட் அதுக்கப்புறம் ட்ரை பண்ணும்போது தான் தெரியாது ரொம்ப கஷ்டம்ட்டு. அந்த ஒரு யதார்த்தமாக ஒரு ஒரு காமெடி பண்ணுறது, அந்த எஸ்எம்எஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த இதெல்லாம். ஸோ நம்ம வந்து நிறைய ரஜின் சார் கமல் சார்லாம் படம் பண்ணி பார்த்துக்கோ, ஈவன் அஜித் சார் விஜய் சார் படம் பண்ணியிருக்காரு. ஸோ சில செலக்டட் ஆக்டர் கிட்ட மட்டும் கூட சேர்ந்து நடிக்கணும்னு ஆசைப்படுவேன். சிம்பு அதே மாதிரி அந்த லிஸ்ட்டில் ஒரு 2-3 பேர் தான், அதில் வந்து டார்லிங் ஒரு ஒன் ஆஃப் த ஆக்டர். ஸோ அது அந்த கால் வரவே இல்லை, அதுக்கான டைம் அமையல. பட் ஒரே ஒரு படம் மட்டும் என்கிட்ட கேட்டாங்க, ஜீவா சார் படம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு. சங்கிலி பொங்கலி கதவு தரேன், ஏய் சூப்பர் அப்படி சொல்லிட்டு டேரக்டர் ரொம்ப க்ளோஸ், அட்லி ப்ரொடியூசர்னா ஓகே சூப்பர் அப்படின்னு கேட்டால் படத்தில் ஃபஸ்ட்டு சீனில் மட்டும் தான் வருவீங்க, அதுக்கப்புறம் தான் டைட்டில் அப்புறம் தான் அவங்க அவர் கூட இல்லையா? சரி தேங்க்யூ. இந்த ப்ரோக்ராம் மூலமாக நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எனக்கு ஜெய் வந்து அப்போ கூட ஹாய் ஹலோ தான் பழக்கம், பட் ஃப்ராங்கா சொல்ல போனோம்னா ஐக்கு தானியா, ஸோ அவங்கனால தான் இந்த அட்லி அவங்கனால தான் வந்து அவர் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸாக பண்ணியிருப்பார். ஸோ படத்தோட மூடை முதலே செட் பண்ணியிருப்பாரு சார், தோசை. ஸோ பயங்கரமாக பயந்து அப்படின்லாம் ஃபுல்லாக ஒரு பயம், அந்த சீக்வன்ஸே ரொம்ப அழகாக அமைஞ்சது. அண்ட் எங்களுக்கும் என்னோட படங்கள்ல தான் ஆக்சுவலி ஒரு ஒரு சக நடிகர் வந்து இன்னொரு நடிகரோட படத்தில் வந்து கெஸ்டாக வருது, கேமியோ வருது அப்படிங்கிறது வந்து நான் தான் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணி விட்டேன். நீங்கள் காட் ப்ராமிஸ் அதானே அடுத்து சொல்லலான்னு வந்தேன், ஏன்னா ஈகோ இல்லாத ஆக்டர்ஸில் அந்த லிஸ்ட்டில் நீங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணி விட்டீங்க. நீங்கள் பாஸ்கர் பாஸ்கரில் உங்களை நாங்கள் பார்த்துருக்கோம், அண்ணனே நிறைய படங்களை பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தான் அப்போது ஸ்டார்ட் பண்ணி விட்டீங்க. நான் வந்து உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ள ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டுக்கிறேன். ஜெய்யனோட லைஃப் ஸ்டைல் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் திரும்பி நிறைய சக்ஸஸ் இருக்கும், நிறைய கஷ்டங்கள் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் அவ்வளோ ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பீங்க, அவர் ஒன் லைனில் டிஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அவர் எப்படி டிஸ்கிரைப் பண்ணுங்க? ஆக்டிங்க்கும் முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு நடிகர், அண்ட் அதே மாதிரி ஒரு கமர்ஷியல் வேல்யூக்கும் ஒரு ப்ரொடியூசருக்கும் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் ஒரு டைரக்டருக்கும் வந்து அந்த ஒரு பெரிய படமாக அமையணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாராகவும் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நடிகர்னு சொல்லலாம். சேம் க்வெஸ்சன், சேம் க்வெஸ்சன், சேம் டு யூ. என்ன ஆமாம் அதான், லைக் எப்படி சொல்கிறேன்னா ஃப்ரம் த நிறைய பேர் வந்து சூர்யா சாரே சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பீரியடில் அவர் சரியான படம் நடிக்க தெரியாது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவர் ஒரு டெவலப் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒன்று இருக்கும்ல. ஸோ அது இந்த ஜென்ரேஷனில் நான் இவரை தான் பார்க்குறேன். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ரெண்டு படமும் பார்த்தோம், இட்ஸ் ஆல்மோஸ்ட் டீசன்ட் ஆக்டிங் தான், பட் அது ஒரு மூணாவது படத்துலேயே அது மாற்றி ஒன்று பண்ண முடியும் அப்படின்றது வந்து அது பார்த்து எங்களுக்கே பெரிய சர்ப்ரைஸ் தான். ஸோ அதான் இப்போது ஒரு ஒரு ஜென்ரலாக ஒரு இந்தியா ஒரு ஜிம்பாவேனா ரொம்ப கேஷுவலாக ஜாலியாக ஆடிடுவாங்க, பட் அதே ஒரு ஆஸ்திரேலியா சவுத் ஆஃப்ரிக்கானா கொஞ்சம் லைட்டாக ஒரு இது. ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து ஜீவா சார்லாம் இருக்கிற இடத்துல தான் நம்ம இருக்கிறோமா, ஓகே அந்த ஒரு சினி ஃபீல்டில் தான் நம்ம இருக்கிறோமா நினச்ச டைம்ஸ்லாம் இருக்குது ஆக்சுவலி. ஸோ அதுக்கப்புறம் அவர் அந்த படங்கள்லாம் பார்த்து ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு ஜானர் எங்களோட மைண்ட் செட் ஃபஸ்ட்டு வேறையாக தான் இருந்தது. கமர்ஷியல் படம் கரெக்டாக ஒரு சேஃபாக, ஏன்னா விஜயனோட ஃபேனு, ஸோ அதனால் வந்து அதை ஃபாலோ பண்ணுறதுனால அதை பேஸ் பண்ணியிருந்தோம். பட் இவரோ ஆக்டிங் இவரோட இதெல்லாம் செலெக்ஷன் ஆஃப் த மூவிஸ்லாம் பார்க்கும்போது தான் லைக் நம்மளும் ட்ரை பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய படங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். அவருக்கு தெரியாது, இதெல்லாம் தெரியாத விஷயங்கள். தேங்க்யூ ப்ரோ. ஸோ அந்த மாதிரி வெக்கமாக இருந்தது ப்ரோ. அந்த இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு ஒரு இப்போ ஒரு ஹீரோ படத்தில் இன்னொரு ஹீரோக்கு ஒரு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து கொடுப்பாங்க, பட் அது கொடுத்து ஆன் ஸ்பாட்ல அது கம்ஃபர்டபுள் ஜோன் கொண்டு வர அளவுக்கு ஒரு பிராட் மைண்டட் ஹீரோனா அது
கண்டிப்பா ரொம்ப ஷார்ட் டைமா இருக்கனால டக்கு டக்குன்னு என்னோட கண்டென்ட் மட்டும் நான் கேட்டுக்கிறேன். சுந்தரிசி சார் அப்படின்னாலே கார்த்திக் சாரும் ஜெயராம் சார் தான் எல்லாத்துக்கும் ஞாபகம் வருவாங்க. அந்த கட்டத்துல ரெண்டு பேருமே இமேஜின் பண்ணி வச்சிருக்காரு அவரு. இது நீங்க கேட்டீங்களா சார், நான் கார்த்திக் யாரு ஜெயராம் அப்படின்னு கேட்டிருக்கீங்களா, இல்ல உங்களுக்குள்ளார அது பேசிருக்கீங்களா ரெண்டு பேர்ல? இல்ல அப்படி இல்ல, அந்த டைம்ல அவர் அது வச்சிருந்திருப்பாரு, இந்த டைம்ல அது அப்படியே காப்பி பேஸ்ட் இல்ல. இப்ப நாங்க கொஞ்சம் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ எப்படி அந்த டைம்ல கார்த்திக் சார் ஜெயராம் சார் இருந்தாரோ, நாங்க கார்த்திக் சாரும் ஜெயராம் சாரும் ரெண்டுமே கலந்து ஒரு ஒரு பாதி பாதியா பிரிச்சுக்கிறோம். அதாவது ஒரு 1/4 ஆகிட்டோம், 2/4 சாரி 2/4 ஆகிட்டோம். ஓகே, அவரோட படங்கள்லாம் பார்ட் டூவே தேவையில்லை, ஏன்னா வந்து அவர் எடுக்கிறது எல்லாமே வந்து இதுக்கான பார்ட் டூவா தான் இருக்கும். இருந்தாலும் நீங்க கேட்டிருக்கீங்க உள்ளத்தை அழித்தா இந்த மாதிரி ஜனவர் வரப்ப சார் அதுல அதை பண்ணுவோம் சார். ஆக்சுவலி நானே கேட்டேன் சார், உள்ளத்தை அழித்தா நான் கார்த்திக் சாரோட ரோல் நான் பண்ணணும்னு அப்படியே பச்சையாவே இந்த காஃபி வித் காதல் இதுலயே நான் சொல்லிட்டேன். அண்ட் ஒரே ஒரு விஷயம் என்ன சொன்னார்னா, எல்லாம் அதான் நீங்கள் கார்த்திக் சாரை வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியும், எல்லாருமே ரீப்ளேஸ் பண்ண முடியும், ஆனால் அந்த கவுண்டரை மட்டும் என்னால் ரீப்ளேஸ் பண்ணவே முடியல. ஜீவா அந்த லெவலுக்கு வந்து அந்த அந்த பர்ஃபார்மென்ஸும் சரி அந்த இதுவும் சரி மேட்சே என்னால் பண்ண முடியாது. ஏன்னா அன்னைக்கு நான் காமெடி சீன் எடுக்கும்போது அவரோட ரியல் லைஃப்க்கும் இதுவும் சேர்ந்து நான் வந்து நான் சீன் சேர்ந்த மாதிரி எழுதியிருப்பேன், சார்ந்த மாதிரி எழுதியிருப்பார் அது. ஸோ இப்போது இப்போ மணிவண்ணன் சாருக்கும் கவுண்டர் சாருக்கும் ஒரு என்றைக்குமே ஒரு அந்த காமெடியோட போட்டி ஒன்று இருக்கும். ஸோ அந்த போட்டியில் நடந்தது தான் அந்த உள்ளத்தை அழித்தம். ஆக்சுவலி மாற்றி மாற்றி கலாய்ச்சிருப்பாங்க, டெம்போலாம் வச்சு கட்டிருப்பாங்க, சேவ் பண்ணி கூட்டுவாங்கப்பா அப்படின்னு. ஸோ அதனால இப்போ நீங்கள் நான் இப்போ நான் நீங்கள் சொல்கிறீங்களா ஜீவனா இப்போ கலாய்ப்பாருப்பா அப்படின்னு, அதெல்லாம் நம்ம ஒன்லி ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால் அதெல்லாம் கவுண்டர் சாரோட இது தான். ஸோ அந்த ரீப்ளேஸ்மெண்ட் இது வரைக்கும் இல்லை அவருக்கு, அந்த கவுண்டர் சாரோட ரீப்ளேஸ்மெண்ட். அதனால தான் இன்ன வரைக்கும் சாரோட உள்ளத்தை அழித்தாவ ரீமேக் பண்ணாமல் வச்சிருக்காரு. முற்றுப்புள்ளையும் தொடர்ந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கட்டும். காதலுக்கு இன்னொரு மறுபெயர் நான் தான் அப்படின்னு இன்னும் பல பெண்களோட மனசுல அனித்தனமோ. ஆனா ஒரு விஷயம் நான் மறக்க மாட்டேன் ஆயிடுச்சு ப்ரோ, படம் பார்த்து முடிச்சாச்சு எனக்கு, பயங்கரமான ஒரு ஒன் ஆஃப் த இம்பாக்ட்ஃபுல் ஃபிலிம் அது. ஆக்சுவலி படம் ரிலீஸ் ஆனோடனே நம்ம பார்க்கவே இல்லை, நான் போய் மலேசியாவில் போய் பார்த்தேன். மலேசியாவில் போய் பார்த்தோன்னே பா ஏய் என்னப்பா பயங்கரமான. அண்ட் இப்போ ஜெயும் எனக்கும் நிறைய காமனாலிட்டி இருக்கும். இப்போ நானும் விஜய் சாரோட நடிச்சிருக்கிறேன். அண்ட் நான் ராம் படம் நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, அது அமீர் சார் வந்து டைரக்ட் பண்ண படம். அமீர் சாரோட ஃபஸ்ட்டு சீடர் அதாவது அசிஸ்டன்ட் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா சசி சார் தான், சசிகுமார். ஸோ அப்போனா நாங்கள் வந்து அவர் சைலண்டாக அப்படியே பேசிகிட்டே இருப்பேன். நான் சொன்னேன் ஐயோ சசி சிரியா அப்படின்னு கலாய்ப்பேண்ணா சார், நான் ரூம் போட்டு சிரிக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னு அண்ணன் இருக்காரு அப்படின்னு. ஸோ பாலா சாரும் சரி இதுவும் சரி. ஸோ நான் சசி அமீர் சார் எல்லாரையும் வந்து சேது டைம்லேருந்தே பார்த்துட்டு வரேன். ஏன்னா மூணாவது வீடு தான் ப்ரோ அவங்க ஆஃபீஸ், என் வீட்டில இருந்து மூணாவது வீடு தான் அவங்களோட ஆஃபீஸ். ஸோ ஸோ ஐ ஹவ் பீன் சீயிங் தெம் அண்ட் ஆல். ஸோ எனக்கு அஹமதும் இப்போ நான் வாமனன் படம் வந்து நான் பண்ண வேண்டியதா இருந்த படம். ஆக்சுவலி உங்க வாமனன் படத்தோட டைட்டில் வந்து மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன பார்த்தேன். அந்த போஸ்டரோட இவர் இருக்கிற போஸ்டரை காமிச்சு நல்லா இது நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டாரு. சூப்பரா இருக்கு சார், இதுதான் நம்ம இப்போ எடுக்க நான் காணோம். அவர் தான் நடிக்க வேண்டியது, அவர் டேட் இல்ல அதனால தான் உங்களை ரொம்ப பிராங்கா ஜாலியா சுப்ரமணிபுரம் முடிஞ்ச அடுத்த படமே வாமனன் தான். சோ வந்து அப்போ இன்ஃபேக்ட் எண்டன் ரூம் புண்ணைகள கூட நாம வந்து நீங்க நானு சந்தனம்ங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருந்தோம். சோ ஸ்பாட்ல பேசினா எஸ்எம்எஸ் யூர் பண்ண வேண்டியது. ராஜேஷ் வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் விகடன் ஆபீஸ்ல மீட் பண்ணி ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா கதை சொல்லி எல்லாம் பேசி இந்த படம் விகடன் விகடன் ஆபீஸ்ல தான் மீட் பண்ணி பேசணும். அப்புறம் சூப்பர் நான் வந்து ரொம்ப நாள் முன்னாடியே மீட் பண்ணிட்டேன் ப்ரோ, எங்க ஆபீஸ்ல தான் எஸ்எம்எஸ் கதை வந்து நடந்தது. ஆமா, டிஸ்கஷன் ஆபீஸ்ல நடந்தது. ஆஃபீஸில் நடந்தவொடனே எங்கள் அப்பா வந்து சொல்லிட்டாரு, இது ரொம்ப மாடர்னாக இருக்குப்பா, பையன் ரொம்ப குடிக்கிறான் தம்மடிக்கிறான், இது வேணாப்பா நீ வந்து நீ வேற மாதிரி எழுதிட்டு வாப்பா அப்படின்னா ஜாஜி ரொம்ப வருத்தப்பட்டார். வருத்தப்பட போய் வீடன் கிட்ட போய் சேர்ந்து. ஸோ அப்போ வீடன் அந்த டைமில் தான் ஐ திங்க் யூ லைக் நீங்கள் படம் பண்ணுங்க. நான் அப்போது
இந்த மாதிரி கற்று தமிழ் இந்த மாதிரி படங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ. பட் நம்ம எப்பவுமே ஒரு படம் நம்மளுக்கு ஒரு ஒரு படம் வரும், அது வேற ஒரு ஹீரோ பண்ணும் போது பார்க்கவே ரொம்ப கடுப்பா இருக்கும் சம்டைம்ஸ். அது எனக்கு எப்படி சுப்பிரமணிய புரம் சசி ஏன் இது என்கிட்ட சொல்லவே இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு ஒரு இது இருந்தது. பட் நல்லா இருக்கும் போது நல்லா இருக்கும் போது அதெல்லாம் தாண்டி இந்த படத்துல நம்ம இருக்கிறோம் இல்ல அதெல்லாம் தாண்டி ஒரு இம்பாக்ட் கொடுத்துச்சு. சோ அந்த இம்பாக்ட் தான் படத்தோட சக்சஸ் இல்ல. எனக்கு தெரிஞ்சு ரெண்டு படங்கள் டிராவல் பண்ணிட்டீங்க, இவ்வளவு சீரியஸான விஷயங்கள்லாம் இவ்வளவு இருக்கு, அப்ப இவ்வளவு விட்டுட்டு என்னதான் பேசியிருப்பாங்கன்றது எனக்கு இப்ப தோணிட்டு இருக்கு. சோ இப்படியே இருக்கணும்னு எப்பவுமே ரொம்ப நல்லா கேள்வி கேட்டிருக்கீங்க. ஆல்சோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்டவங்களுக்கும் அவங்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எல்லாம் சாதாரணமா அப்புறம் நீங்க வந்து உங்களுக்கு லவ் மேரேஜ் அப்புறம் உங்களோட ஃபிலிம் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் கிளீஷேவான குவஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டுதான் நாங்க இது பண்ணோம். பட் இந்த ப்ரோக்ராம் மூலமா எங்களுக்கும் எங்களோட நாஸ்டாலஜிக்கான விஷயங்கள் எல்லாம் சொல்றதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. சோ தேங்க் யூ டு யூ, தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ கேட்ட குவஸ்டின் கேட்ட அவங்க எல்லாருக்குமே தேங்க் யூ. கண்டிப்பா அந்த ஜெய் ஜெய் ரசிகர்னே யார் இல்ல இல்ல உங்க ஃபேன் அந்த சுப்பிரமணியம் புரம். ஆமா இல்ல அவர் கட்டற தமிழ் ஃபேன் தான். கட்டற தமிழ் சுப்பிரமணியம் அவர் நல்ல படம் பாக்குற ஒரு ஃபேன் அவரு. ஓகே தேங்க் யூ சோ மச். இந்த தருணத்தை எனக்கு ரொம்ப அழகான தருணமா மாத்துறதுக்கு. ஆனா அவர் கேட்ட விஷயத்தை நீங்க பண்ணவே இல்லனே சொல்லுங்க அலுவலியே கண்ணு